அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் யார் பல்கலைக்கழக பேராசிரியர் பாரி வில்சன் மற்றும் ஆவண தொகுப்பாளர் சின்சா ஜேகோ போவிசி ஆகியோர் இணைந்து தி லாஸ்ட் கோஸ்பல் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளனர் பிரிட்டிஷ் நூலகத்தில் ஆராமைக் மொழியில் இருந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆவணத்தை மொழிபெயர்த்து இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் கிறிஸ்தவர்களால் கடவுளாக வணங்கப்படும் இயேசு கிறிஸ்துவிற்கு மனைவியும் இரு குழந்தைகளும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேரி மனைவி பெயர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிரிட்டிஷ் நூலகம் கூறுகையில் அந்த புத்தகத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது ஆய்வாளர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது என்று கூறியுள்ளனர் அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் உள்ள வரியில் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைமையிடமான வாடிகன் எதற்காக பயந்து கொண்டிருந்ததோ டாவின்சிகோட் படைப்பாளி டான் பிரவுனுக்கு எந்த சந்தேகம் வந்ததோ அது இப்போது உண்மையாகிவிட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் டான் பிரவுன் தனது கோட் புத்தகத்திலும் இயேசு திருமணமானவர் என்று தெரிவித்திருந்தார் அது உண்மையாகிவிட்டதாக தி லாஸ்ட் கோஸ்பல் புத்தகத்தை எழுதியுள்ளவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜெருசலத்தில் ஆய்வு நடத்தி இயேசு கிறிஸ்து மறைந்த பிறகு கட்டிய கல்லறை அங்கு உள்ளதாக எழுத்தாளர் சிம்சா ஜேக்கோபோவிசி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இயேசுவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்ததாக கூறி எழுதப்பட்டுள்ள இந்த புத்தகத்தால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது நன்றி